வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தவளை அடை. அது தேவையான பொருட்கள் இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி, அதாவது அது ஒரு 2 கப். நான் 1 கப்பில் காமிக்கணுங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நான் 2 கப். 2 கப்புக்கு உளுத்தம் பருப்பு 1/2 கப்பும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும். அதே மாதிரி பாசிப்பருப்பும் அப்படி தான், 1/2 கப்பு கொஞ்சம் கம்மி. கடலை பருப்பும் அப்படி தான், 1/2 கப்பு கொஞ்சம் கம்மி. துவரம்பருப்பு மட்டும் 1 1/4 கப். அப்புறம் காரத்துக்கு உங்களுக்கு தேவையான சிகப்பு மிளகா, காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. அது போக 1/2 உப்பு, அப்புறம் பெருங்காயம். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இதை எல்லாத்தையும் ஒன்றா நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 1-5 மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் நான் ஏற்கனவே அது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா மிக்சியில் நம்ம நைஸாக அரைக்கக்கூடாது, குறை குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சிட்டு இதிலேயே கருவேப்பில உப்பு பெருங்காயம் போட்டு நீங்கள் வந்து கலந்து வச்சுக்கலாம். அப்புறம் இது மாதிரி ஒரு கனமான ஒரு இழுப்பச்சட்டி, அது அந்த காலத்தில் வந்து தவளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அவங்க அப்படியே தட்டுவாங்க, கனமாக கெட்டியாக அரைச்சி அப்படியே தட்டி சுற்றி நல்லெண்ணெயோ நெய்யோ பயன்படுத்தி அவங்க இது பண்ணுவாங்க. இப்போ நம்ம நார்மலாக கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி தவளை இந்த இழுப்பச்செடி எல்லாம் சூடானோடனே வந்து எண்ணெய் ஃபஸ்ட்டு விடணும். வெறினை இதில் விட்டால் எடுக்க வராது, அதனால் கொஞ்சம் கூட எண்ணெய் தேவைப்படும், ரொம்ப இல்லை கொஞ்சம் கூட. அதனால் அப்படின்னா தான் நல்லா இருக்கும், நல்லா வெளியில் மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்கும். நான் துவரம்பருப்பு யூஸ் பண்ணாலே அதனால் உள்ளே கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போது இது மாதிரி கொஞ்சம் ஹீட் ஆன உடனே ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் பார்த்து மீடியமாக இது மாதிரி அரைச்சிக்கோங்க. இது மாதிரி நிறைய விட வேண்டாம், ரொம்ப கம்மியாக மீடியமாக வெட்டிக்கோங்க. இது விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது சுற்றி ஏற்கனவே எண்ணெய் இருக்குது, நடுவில் மட்டும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். மாதிரி மூடி போட்டு மூடிட்டு நல்லா சிம்பிளாக வச்சுக்கோ. ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், அப்போ தான் இருந்து வேகும். இல்லைன்னா வெளியில் வந்து ஒரு மாதிரி இருக்கும், உள்ளே வேகாது. சிம்பிளை வச்சுக்கோ. இப்போது உங்களோட தவளை அடை ரெடி. இதோ இது மாதிரி வெளியில் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்கும். இதோ குருமா இருக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் குருமா பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு நல்ல சைடிஷ் வந்து ஒரு கெட்டி தேங்காய் சட்னி, கொஞ்சம் காரமான தேங்காய் சட்னி, இல்லை புதினா சட்னி, இல்லை தக்காளி வெங்காயம், எல்லா சட்னியுமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாரம்பரிய பொக்கிஷனுக்கு நன்றி, வணக்கம்.